எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் டேட்டா பேஸில் எப்படி ரெக்கார்ட்ஸை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண ரெக்கார்ட்ஸை எப்படி எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் சேவ் பண்ண ரெக்கார்டு இது. நான் இப்போ வந்து அப்படியே நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ரெண்டு ரெக்கார்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இப்போ நான் வந்து இன்னொரு ரெக்கார்டை நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு டேட்டா பேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லேயோ சார்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸாக இருக்கும். ஸோ வந்து நான் ஒரே ஒரு சீரியல் நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ் நோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு நம்பர் கேரக்ட் டேட்டா டைப்பில் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு சீரியல் நம்பர் நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் டேட்டா பேஸ்லேருந்து நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து நான் இங்கே சேவ் பண்ணலை, அதனால் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், சீரியல் நம்பர்னு கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் உள்ள எஸ்னோ அப்படிங்கிற ஒரு காலமில் டெக்ஸ்ட் ஃபோரில் என்ன இருக்கோ அது எனக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் ஃபோரையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடும். இப்போது நான் சீரியல் நம்பர் வந்து ஆல்ரெடி ரெண்டு அடிச்சிருக்கேன். இப்போ நான் மூணாவது ஒன்று அடிச்சுட்டு சே நேம் போயிருக்குது. சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகிடுச்சு. மூணு அப்படிங்கிறது ஆயிருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இதை கொடுத்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தாலும் ஏ டு இசட் கொடுத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிற ஆர்டர் வந்துச்சு. ஸோ வந்து நம்ம இனிமேல் நம்ம டேட்டா பேஸில் டெலிட் பண்ணுறதாக்கோ இல்லை ஒரு சர்ச் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இங்கே நான் ஆல்ரெடி இங்கே மூணு ரெக்கார்ட் இருக்குது. இதில் நான் வந்து சீரியல் நம்பர் 1 இந்த ரெக்கார்ட் அடிச்சிருக்கேன். அதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஜ் தப்பாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30-க்கு 20 அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் எடிட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டை நான் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணுறது எதை வச்சு ஓப்பன் பண்ணலாம்னா, நம்ம சீரியல் நம்பரை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ வந்து நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கமாண்டில் ஓப்பன் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகணும்னா, ரெக்கார்ட் செட்டை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் செட் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்ட் செட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்னா, வேர் சீரியல் நம்பர் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 4.txt கனெக்ஷன் கீசெட் ஆப்டிமிஸ்டிக். இப்போ உங்களுக்கே புரியும், டெக்ஸ்ட் 4 உள்ள டெக்ஸ்ட் என்ன இருக்கோ, டெக்ஸ்ட் 4.txt என்ன இருக்கோ, அந்த சீரியல் நம்பர் அந்த எஸ்னோ அப்படிங்கிற காலமில் அது எங்கே இருக்கோ அதை அந்த ரெக்கார்ட் ஃபுல்லாக எனக்கு வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னா ஒரு கமெண்ட் எஸ்கியூஎல்ல கமெண்ட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து அந்த ரெக்கார்ட் மட்டும் செலக்டாக இருக்கும். இப்போ அந்த ரெக்கார்டில் உள்ளதெல்லாம் நான் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் 1 என்ன வரணும்னா, ஆர்எஸ் நேம் வந்துருக்கணும். சாரி, ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருந்தா நினைக்கிறேன். டெக்ஸ்ட் 2 ஏஜ் வந்துருக்கணும். டெக்ஸ்ட் 3.txt கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். சீரியல் நம்பரில் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். அந்த ரெக்கார்டு எனக்கு அப்படியே வந்துருச்சு.
சப்போஸ் நான் வந்து தப்பாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று கொடுக்காம நம்ம ஆல்ரெடி மூணு தான் அடிச்சிருப்போம், சப்போஸ் நான் ஆறுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று கொடுத்தா ஒன்றுமே வராது எனக்கு. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்றும் வரல அப்படிங்கும் போது எனக்கு ஏதாவது ஒன்று காட்டணும், ரெக்கார்டு இல்லைன்னு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக வந்து இப்போ ஏதோ ஒரு ரெக்கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இஃப் ஆர்எஸ் ரெக்கார்ட் செட்டில் ரெக்கார்ட் கவுண்ட்டு வந்து ஜீரோவாக இல்லைனா தான் இந்த கண்டிஷன் எனக்கு படிக்கும். சப்போஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரணும். அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் கொடுத்துட்டு மேபி கிரிட்டிக்கல்லாம் வந்துடும். இஃபா எம்டிஃப் கொடுத்துட்றோம், இப்போ பாருங்க அவன் கொடுக்குறான், ஆர்டர் கொடுத்து ஓப்பன் கொடுக்குறேன், நோ ரெக்கார்ட் ஃபார்ம் அப்படின்னு கட்டிடுச்சு. ஒன்று அப்படி கொடுக்கும்போது எனக்கு ரெக்கார்டு ஓப்பன் ஆகிட்டு நான் இப்போ இதை எடிட் பண்ண போகிறேன், எடிட் பண்ணி அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பட்டனாக வச்சுக்கிறேன், இதுக்கு வந்து அப்டேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த அப்டேட் பண்ணும்போது எனக்கு டேட்டா பேஸில் அப்டேட் ஆகும். ஸோ இதிலே தான் இது வரைக்கும் இதே கமெண்ட் தான் வரப்போகுது, கோடிங் தான் வரப்போகுது. நான் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டேன், ஸ்டூடெண்ட்ல உள்ள டெக்ஸ்ட் ஒன்லேயும் ஏஜில் உள்ளது டெக்ஸ்ட் டூவில் உள்ளது ஏஜ்லேயும் டெக்ஸ்ட் த்ரீயில் உள்ளது காண்டாக்டையும் போயிட்டு ஆர்எஸ் அப்டேட் கொடுத்துருவேன். அதாவது அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே ஒரு ஆட் நியூ அப்படின்னு கொடுத்துருப்போம், நியூவில் ஆட் நியூன்னு கொடுத்துருப்போம். அது இல்லாமல் ஆட் நியூ கொடுக்காம நீங்கள் அப் ஸ்ட்ரைட்டாக அப்டேட் பண்ணுறீங்க, ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ரெக்கார்டு உங்களுக்கு புதுசாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்படி பண்ணாமல் அந்த ரெக்கார்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வச்சுக்கிறேன், அப்டேட்டட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன், ஓப்பன் பண்ண போகிறேன், ரெண்டு ஓப்பன் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து 43 ஏஜ் நான் கொடுத்துருக்கேன், இப்போ நான் எடிட் பண்ணிக்கிறேன், அதை 53 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன், அப்டேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு எனக்கு. இப்போது நான் அங்கே போய் டேட்டா பேஸில் போய் பார்க்குறேன், 53 மாறிடுச்சு, 53 மாறிடுச்சு. நீங்கள் மறுபடியும் கூட இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் 43 அப்படிங்கிறது 53 மாறிடுச்சு உங்களுக்கு. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான் எடிட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த டியூட்டோரியலில் எப்படி நம்ம கமெண்ட் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ், கோம்போ பாக்ஸ், அப்புறம் வந்து ரேடியோ பட்டன், அது இந்த ஆப்ஷன் பட்டன், செக் பாக்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா பேஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம், டிக் பண்ணியிருந்துச்சுன்னா அதில் என்ன வேல்யூ வரும், டிக் பண்ணாமல் இருந்தால் என்ன வேல்யூ வரும், அதை எப்படி மறுபடியும் ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.